அன்புள்ள அனைவருக்கும் அடியேன் தாழ்ந்தான வணக்கங்கள். அனைவரும் ஆண்டவன் அருளை பெற்றுக் கொண்டு நீடுகூடி வாழ்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். வணக்கம், நன்றி. சுவடுகள் என்று படத்தை முதல் யோசிக்கக்குள்ளேயே இந்த சுவடுகள் என்று தமிழில் சொல்ல போனால் அதுக்கு அதிகமான மீனிங்ஸ் இருக்கு. அதுக்கு அப்போ படத்துக்கு யார் பாட்டு போடலாம்னு யோசித்தால் முதல் முதலாக மனசில் வந்தது திருவாளர் எம்எஸ்வி இது ஞாபகம். அந்த படத்தில் நல்ல அழகாக பாட்டு போட்டு ஒரு பழைய ஒரு ஃபீலிங்கும் அதே நேரத்தில் ஒரு புது படத்துக்கு அந்த பேஸுகள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வெயிட் எல்லாம் வச்சு ஒரு 50-60 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு எம்எஸ்வி நல்லா பண்ணி கொடுத்துருக்கிறார். அதிலும் பார்க்க இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்ல போனால் இந்தியாவில் இப்போ படம் எடுக்கிறதுக்கு ஒரு 100-150 டெக்னீஷியன்ஸை மீட் பண்ணியிருக்கோம். அதில் எம்எஸ்வி கொஞ்சம் ஸ்பெஷல், ஏனென்றால் முதல் சந்திச்சு பாட்டு போடுறேன்னு டிசைட் பண்ணானே ஒன்று சொல்லிட்டார், நீங்களும் விட்டு கொடுக்கக்கூடாது நானும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு. கடைசி வரையும் போட்டி போட்டு பாட்டு அழகாக வந்திருக்கு. அது 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 இன்று வரைக்கும் ஒரு டெக்னீஷியன் வாயிலிருந்து வரையில நீங்களும் விட்டு கொடுக்கக்கூடாது நானும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு. அது அது ஒரு ஒரு பெஸ்ட் டெக்னீஷியன்ன்றதுக்கு ஒரு அறிவுரை. தேங்க்யூ. நம்மளுக்கும் மற்றும் இது வேளாக வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எலக்ட்ரானிக் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிடி செல்வகுமார் காலில் அந்த ஒரு ப்ரொடியூசர் ஜெயபாலோட நம்ம ஆஃபீஸ் வந்து நம்ம ஈவினிங் சாயங்காலம் வச்சு நான் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். நான் ஷூட்டிங் வச்சுருக்கப்பா இன்றைக்கி என்ன விட்டுடுன்னு சொல்லி இல்லை எம்எஸ்வி ஐயா வராரு. ஸோ எம்எஸ்வி வந்தவன் நான் அவருடைய பேர் சொன்ன உடனே சரி கண்டிப்பாக நான் எவ்வளோ வேலை இருந்தாலும் கண்டிப்பாக நான் வரேன்னு சொன்னான்னு எனக்கா. அதாவது அவரை வச்சு நான் கிட்டத்தட்ட 80 படம் எடுத்துட்டேன். பட் ஆனால் அவருடைய இசையில் வந்து எந்த ஒரு படமும் எடுக்காத ஒரு வர வருத்தத்தை வந்து இந்த விழாவின் மூலமாக நான் அட்லீஸ்ட் சரி பண்ணிடலாம்னு சொல்லி நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அமெரிக்காவிலேருந்து வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ப்ரொடியூசர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு வச்சிருக்காரு. ஸோ அவருடைய சூடுகள் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராங்காக அப்போ அந்த தமிழ் சினிமாவில் பதிமூணுன்னு சொல்லி அவரை நான் வாழ்த்துக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொட்டனைத்தூரும் இசையூற்றை அகில தமிழ் மக்களுக்கும் எடுத்து சென்று நெஞ்சத்திலே நினைக்க வைத்த பெருந்தகையாளர் இசை மாமேதை எம்எஸ்சி அவர்களே, திரைப்பட உலகுக்கு ஒரு பாதுகாவலாக விளங்கக்கூடிய நண்பர் சௌத்ரி அவர்களே, இயக்குனர் ஜெய்பாலா அவர்களே, நெல்லை அஜெண்டா அவர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்தனை காலடி சுவடுகள் இந்த கடற்கரை பொன்மணலில் என்ற ஒரு பாடல் வரிகள் தான் என் நெஞ்சத்திலே நிழலாடுகிறது. அந்த காலடி சுவடுகள் நடந்து போகின்ற பாதை நல்லூர் செல்லும் பாதையாக இருக்கும், நன்மை பயக்கும் பாதையாக இருக்கும். அந்த பாதையிலே அகிலத்துள்ள தமிழர்கள் எல்லாம் அணிவகுப்போம், தமிழர்களின் பிணி துடைப்போம் என்று சொல்லி இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என் வாழ்த்துக்களை இணைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் திரைப்படத்தை வெளியே கொண்டுவருக்கு வடிவகை செய்யும் பத்திரிகையாளர்களுக்கும் மட்டுமல்லவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு திரைப்படம் என்றால் ஒரு பாடத்தை சொல்ல வேண்டும், மக்களுக்கு நல்ல செய்திகள் போய் சேர வேண்டும். இப்படி அந்த படங்கள் தான் வந்த சுவடுகளை பதிவு வைத்து செய்ய வேண்டும். அந்த வகையிலே இந்த சுவடு படம் ஒரு பதிவை ஏற்படுத்தி செய்யும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். கிழக்கு பகுதியில் லீவுக்காக படம் ரிலீஸ் நேரத்தில் ஊருக்கு போயிருந்தேன். அப்போது இந்த சுதாகர் வந்து மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதியில் உட்கார வச்சு இழுத்து